ஓகே, வெல்கம் டு இது கோட்ஜா வெற்றி பயணம் சேனல். இந்த வீடியோ பற்றி நான் பார்க்க இருக்கிறது, இந்த 2025 நடக்க இருக்கும் குரூப் 4 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் நம்ம குரூப் 4 அண்ட் விஓக்கான இந்த காம்பினட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த 2025 நடக்கக்கூடிய நம்ம போட்டித் தேர்வில் நம்ம எப்படி படிக்க போகிறோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இதை நான் உங்களுக்கு கொண்டு வரேங்க. சரிங்களா, இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 2026 நடக்க இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குண்டான எப்படி நம்ம படிக்கிறோம், அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கி. சரிங்களா, சிலபஸ் என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் அப்படி உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய மாதிரி இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஓட்ட வரும்போது இருக்கிற என்ன சாப்டருக்குமோ அதை செய்கிறேன். சரிங்களா, தமிழுக்கு நமக்கு 100 மதிப்பெண்ணுங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த தமிழை எப்படி கொண்டு போகிறோம் அப்படியும், அடுத்தது மேக்ஸ். இந்த மேக்ஸ் வந்து 25. சரிங்களா, அடுத்து ஜிகே பார்ட். சரிங்களா, அந்த ஜிகேயில் 75 கொஷின், மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 200 கொஷினுங்க. சரிங்களா, இந்த 200 கொஷினில் நம்ம எப்படி படித்தா நம்ம இந்த 2025 நடக்கக்கூடிய எக்ஸாமு கிளியர் பண்ணலாம், வெற்றி வாகை எப்படி சொல்வோம், வென்று காட்டுவோம், இது வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்றதில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த 2025 நடக்க இருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான தமிழ் நம்ம பார்க்குறோம், 100 மதிப்பெண்கள், மேக்ஸ் 25 மதிப்பெண்கள், ஜிகே 75 மதிப்பு, மொத்தம் 200 இப்போ சொன்னோம். சரிங்களா, இந்த 200 மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் கன்ஃபார்ம் மேல் அப்படின்னா 172 கொஷின். சரிங்களா, நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி மணியார் இந்த மாதிரி விஓ வேலைக்கு போனாக்க ஒரு 182, ஒரு 10 மார்க்கில் மணியார் வேலை பிடிச்ச வேலை செய்யலாம். சரிங்களா, இதில் எப்படி சிலபஸ் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படி பார்க்குறோம், எப்படி படிக்க போகிற விதத்தை பார்க்குறோம், சிலபஸில் என்ன இருக்குதோ அதை படிக்க போகிறோம். சிலபஸில் எங்கேயா கவர் ஆகுதோ, இது தமிழ் புக்கா, ஓல்டு புக்கா, நியூ புக்கா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம இப்போ படிக்க போகிறது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சிலபஸில் பார்க்கும்போது இந்த நம்ம எப்படி எங்கெங்கே மார்க்கு, எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கிறத உங்களுக்கு காட்ட பாருங்கள். இது எல்லோரும் நீ பார்த்துருப்பீங்க. இப்போ சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தமிழ். சரிங்களா, தமிழில் எலிஜிபிலிட்டி ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் நம்ம பார்க்குறோம். மொத்தம் ஏபி சேர்ந்து 3 நேரம் நடக்கும், 300 கொஷினு, 90 மினிமம் மார்க் நீங்கள் எடுக்கணும் பாஸ் பண்ணுறது. சரிங்களா, இப்போ 75 பார்ட்ஸ் உங்களுக்கு ஜிகே பார்ட்டு, மேக்ஸ் 25, தமிழ் 100, மொத்தம் 200 சொன்னேன். சரிங்களா, இதில் பார்ட்டு ஏ பார்ட்டு பார்க்குறோம். இப்போ பகுதி ஆவில் தமிழ் பார்க்குறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 100 மதிப்பெண்கள், சிறப்பு தமிழ் நிறைய கொஷின் கேட்குறாங்க. எத்தனைவங்க சிறப்பு தமிழில் நிறைய கொஷின் கேட்குறாங்க இப்போ. சரிங்களா, இந்த சிறப்பு தமிழ் நிறைய விஷயம் கேட்குறாங்க, அதில் எப்படி நம்ம கொண்டு போகிறோங்க விஷயத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய என்னங்க நம்ம சிலபஸ் என்னென்னு பார்க்குறோம். இப்போ பகுதி ஆஇ மூணாக தமிழை மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த மாதிரி அடுத்தது தொடரும் தொடர்புகள் அறிதல், இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இப்போ பிரித்தெழுதுக, எதிர் சொல், பிறந்தா சொல் நடிக, பிழை திருத்தம், ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல், ஒளி வேறுபாடு அறிந்து, ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படி சொல்கிறோம், இதில் பார்த்துக்கணும். சரிங்களா, ஒரு சொற்களை என்ன பண்ணுறோம், ஒன்றுபடுத்திய சொற்றொழல் ஆக்குதல், பெயர்ச்சொலுடைய வகை அறிதல், இலக்கண குறிப்பு அறிதல். இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, இது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லைன்னு சொல்ல வரல. இப்படி பகுதி ஆவில் மொத்தம் 21 சப்டாபிக் இருக்குது. சரிங்களா, அதை படிக்கணும், ஃபுல்லாகவே படிக்கணும். எதுக்கு மொழியை, பழமொழிகள் எல்லாமே படிக்கணும். சரிங்களா, பகுதி ஆவில் இலக்கியம் அப்படிங்கிறது பார்க்குறோம். பகுதி ஆவில் இலக்கியம், இப்போ ஸ்பாட் ஃபோர் பிரிக்கலாம் பார்த்தீங்க. இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரில் நிரப்புதல், 25 அதிகாரம் நீங்கள் படிக்கணும். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், திருக்குறள். அப்போ நம்ம சேனலில் கோட்ஜா வெற்றி பயணம் சேனலில் பயணம் செய்ய போகிறோம். இது வென்று காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம் என்ற தலைப்பில் நம்ம உள்ள வந்திருக்கோம். அதாக பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம். சரிங்களா, அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் போட்டித் தேர்வுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம். எதை இருந்தாலும் பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி எடுக்கக்கூடாது நம்மளுடைய லட்சியமே. சரிங்களா, அப்போ திருக்குறள் தொடர்பான 25 இதுவும் ஒவ்வொன்றும் அன்புலேருந்து, அன்பு பண்பு கல்வி கேள்வி இதெல்லாம் அந்த அதிகாரத்திலேருந்து மொத்தம் 25 அதிகாரம் கொடுத்துருக்கு. சரிங்களா, அந்த 25 அதிகாரத்தில் நம்ம ஃபுல்லாகவே அவருடைய குரல் என்ன, அதில் எந்த மாதிரி உங்களுக்கு
விளக்கம் தருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது அறநூல்கள் நாளடியாக நான்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுதம் இன்னா நாற்பது இனிமே நாற்பது சிறுபஞ்சம்பலம் ஏலாதி ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பதினெண்கீழ் நூல்கள் பிற செய்திகள். இப்போ இது எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நாளடியார் நான்மணி கடிகை அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம இன்னும் ஒரு நாலு மாதம் கழித்து இங்கேயே நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம். எப்படிங்க இங்கேனே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கிளாஸ் இங்கே எடுப்போம். அறநூல்னா என்ன, அது எப்படி இருக்கும், நாளடியார்னா யார், அவரை பற்றி என்னென்ன தகவல்கள், நான்மணி கடிகை, பழமொழி நானூறு, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உங்களுக்கு இதை எடுத்து போடுவோம். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்பராயணம், கம்ப ராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை சிறந்த தொடர்கள், இப்போ புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகளும், மேற்கோள்கள் அடிவரை, எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகளும் உங்களுக்கு எப்படி பார்க்குறோம். அடுத்து சிறப்பதிகாரம் என்ன, இளங்கோடிகள் வந்திருக்காரு, மணிமேகலை யார், அவங்க என்ன, அவங்க தொடர்பான செய்திகள், அவருடைய மேற்கோள்கள் என்ன, அவருடைய உட்பிரிவு என்ன, ஐம்பது சிறுங்காப்பியங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவிளையாடல் புராணம், தேம்பாவணை, சீராபுரணம், இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிலபஸுடையது எல்லாமே இப்போ மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் 21, இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 10, இதை ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். சமய முன்னோடிகள்லாம் யார், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலகசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்ஏ கிருட்னார், உமர் புலவ தொடர்பான செய்திகளும் மேற்கொள்ளும் நம்ம பார்க்கணும். இந்த நாட்டுப்புற பாட்டு, மனோன்மணி பாஞ்சாலி சபதம், சிற்றி திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம், இதில் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு நடத்த போகிறோம். சிலபஸ் வச்சு மட்டும் படிங்க, கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் 180 சாலிடாக நம்ம எடுக்க போகிறோம். முதல் நாள் கவுன்சிலிங் போகிறோம் அப்படிங்கிற மைண்டில் நம்ம படிக்க போகிறோம், இந்த டைம் எடுக்க போகிறோம். பகுதி ஈழ எதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகளும், சிறந்த தொடர்புகள், சிறப்பு பெயர்களும் பார்க்குறோம். இதில் மரபு கவிதை எது, புது கவிதை எது, மரபு கவிதை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணன், சரி நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகளும் இதில் இடம்பெற்றிருக்கு. அடமொழி பெயர்களும் நம்ம அதில் பார்க்க போகிறோங்க. அடுத்து புது கவிதை, நான் பிச்சைமூர்த்தி, சிசு செல்லப்பா, தர்மு சிவராமு, பசுவையா, மீனாட்சி யாருங்க, சி மணி, சிற்பி மு மேத்தா, ஈரோடு தமிழ் அன்பன், அப்துல் ரஹ்மான், கலப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானகூத்தன் தொடர்பான செய்திகளும், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்களும் மற்றும் எழுதிய நூல்களும் பார்க்குறேங்க. தமிழில் கடித இலக்கியங்கள், நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, பேரஞ்சர் அண்ணா தொடர்பான செய்திகளும் வருதுங்க. நிகழ்களை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகளும், தமிழில் சிறுகதைகள் தொகுப்புகளும், அவருடைய ஆசிரியர் தலைப்புடைய ஆசிரியர் பொருத்துதல், இப்போ கலை சிறப்பம், ஓவியம், பகுதி ஆள பார்த்த மாதிரி 21 பகுதி ஈழ இருக்குங்க. பகுதி ஆள மட்டும் 10 மட்டும் வரும், அதில் எல்லாமே நம்ம எல்லாமே பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல்ல எதுக்காக நம்ம இந்த சிலபஸ் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை, சிலபஸ் நம்ம வச்சு முதல் நாள் வரும்போது சிலபஸ் வச்சு நம்ம எடுப்போம் பார்ப்போம், அதுக்கப்புறம் சிலபஸே நம்ம எடுக்கிறது இல்லை, அதுதான் இங்கே தப்புன்றது. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும், அதாவது சிலபஸின் அடிப்படையில் யார் முழுமையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வச்சு யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் தேர்ச்சியில் பெற முடியும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தேர்ச்சி பெறவே முடியாது. அப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் ஒன்று டிஎன்பிஎஸ்சி சிலபஸை வச்சு அங்கே கொண்டு போவாங்க, இல்லை அதாவது சிலபஸ் அடிப்படையில் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிப்பாங்க. அதாவது இப்போ பகுதி ஆள் என்னென்ன இருக்குது அவங்களுக்கு மைண்ட் ரீதியாக ஓடிட்டுருக்கோம், இது எது படித்தா இது படிக்க சொல்லி ஒவ்வொன்றும் டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவ சொல்லுங்களுக்கு இது நல்லா தெளிவாக இருக்குங்க. இப்போ சிலபஸினுடைய அடிப்படையில் நம்ம வந்து எப்படினு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ 2025 ஆண்டு நடக்கிருக்கின்ற அந்த குருஃபூர் தேர்வுக்கு நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் புதுசாக மாற்றிருக்காங்க. அந்த புதுசு புதுநாள் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் எதுவுமே பெருசாக செஞ்சவளாகல. உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும்பொழுதும் தேர்வு நடக்கும்போது எந்த எதன் அடிப்படையில் நம்ம வந்து நம்ம தேர்வு நடத்திட்டுருக்கோம், எதை எந்த டாபிக் எடுத்து நடத்திட்டுருக்கோம், சிலபஸ் அடிப்படையில் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிலபஸை முடிங்க, அவ்வளோதான், நீங்கள் பாஸ் அவ்வளோதான். ஒரே விஷயம், சிலபஸை முடிக்காமல் இருக்க தான் பிரச்சனை. சிலபஸை ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் போக பார்த்தீங்கன்னாக்க வேலைக்கு ஆகாது. சரிங்களா? நீங்கள் சிலபஸை ஆரம்பத்தில் எடுப்போம், அப்புறம் அப்படியே விட்ருவோம். நம்ம ஜீவ் போப்பு, அதாவது வீரமா முனிவர், தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்புகள், தந்தை பெரியார், பேரஞ்சர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மா போசி, சிவஞானம், அவர் காகிதமில்ல சமுதாய தொண்டு, இதெல்லாம் தமிழ் ஊரும் பேரும், தோற்ற மாற்றம் மற்ற செய்திகளும் உங்களுக்கு உலாம் வருகின்றன. இதில் எல்லாமே உணவே மறந்து நோய்க்கு தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகளும் உங்களுக்கு வருது. இது ஏன் மேலிடமும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உள்ளே போகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே முழுமையாக நம்ம ஒவ்வொரு சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது சிலபஸ் ரீதியாக கொண்டு போவோம். இப்போ 6வது தமிழ் இருக்குங்களா,
தமிழை பொறுத்த வரைக்கும் யார் அதை பற்றி படிக்க போகிறோம்? முதல் பொறுத்த வரைக்கும்போது பாரதிதாசன் அவர்வரா இல்லை பாரதி அவர்வரா அதுமாரி நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா. தமிழுக்கு அமுது என்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி யார் கொண்டு இன்பத்தமிழ் பாரதிதாசன் மைனஸ் சரிங்களா. ப்ளஸ் வந்தால் பாரதியார், மைனஸ் வந்தால் பாரதிதாசன். இவரை வச்சு தான் இவருடைய வழித்தோன்றல், இவருடைய அடிமை சொல்லக்கூடியது, இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதிதாசன் சரிங்களா. அடுத்து வாங்க உங்களுக்கு இப்போ தமிழ் பற்றி 100 மதிப்பெண்களுடையது உங்களுக்கு காட்டினா பகுதி ஆ ஆ இ இது மூணும், அதில் ஒரு 21 டாப்பிக்கு, பகுதி ஈயில் 21 டாப்பிக்கு, பகுதி ஆவில் வந்து 10 டாப்பிக் மட்டும் படிக்கிறோம். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே பாட்டு எப்படி கொண்டு போகிறோம் பார்க்குறோம், ஜிகே பாட்டை எப்படி படிக்க போகிறோங்கிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஜிகே பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வரது நமக்கு அறிவியல் வருது. அறிவியலில் ரொம்ப பார்க்கும்பொழுது இப்போ பொது அறிவியல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும், பேரண்டதின இயல்புகள், இது ஒரு 75 மார்க்குங்க, 75 மார்க் மதிப்பெண், இதில் 75 மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டம். இந்த 75 மதிப்பெண்ணில் என்னென்ன இருக்குது, முதல்ல சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு டாப்பிக்கை கொண்டு போவோம், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. நடப்பு நிகழ்வு பொறுத்து அன்றாட நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வில் அன்றாட நிகழ்வு நம்ம பற்றி படிப்போம். எப்படின்னாக்கா அண்மை நிகழ்வு தொகுப்பு, தேசிய சின்னங்கள் என்ன சொல்கிறாங்க, மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க, செய்தியாளர் இடம்பெற்றுள்ள சிறந்த ஆளுமைகளும் இடங்களும் இது ரொம்ப முக்கியம். விளையாட்டு அப்புறம் நூல்களும் ஆசிரியர்களும், அது நலன் சார்ந்த திட்டங்கள் ஏதாவது கவர்மெண்டில் அறிவிச்சிருக்காங்களா, தமிழ்நாடு மற்றும் இந்தியன் அரசியல் கட்சிகளும் அதன் ஆட்சி முறைகளும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய நம்ம அண்மை கால கண்டுபிடிப்புகள் ஏதாவது இருக்குதா, இல்லை ஏதாவது இந்த பொருளாதாரத்துக்கு இல்லை ஏதாவது நோபல் பரிசு கொடுத்தாங்களா, அதில் யார் வந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மூணாவது யூனிட், இப்போ முதல் யூனிட் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே என்னன்னாக்கா நமக்கு பொது அறிவியல் சரிங்களா. மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்கும், முதல் இப்போ 10 ஃபஸ்ட்டு பக்கத்து அறிவியல் பார்த்துருப்போம். அறிவியலில் நம்ம பிறந்தது இயல்புகள், தனிமையும் சேர்மங்களும் அது பார்க்கும்போது உங்களுக்கு பாட்னி சுவாலஜி இதுமாரி உயிரியல் இந்த இயற்பியல் இது எல்லாமே உங்களுக்கு வேதியாக வந்துடும். அப்போ இதில் நடப்பு நிகழ்வு ரெண்டாவது யூனிட், மூணாவது யூனிட் புவியியல். புவியியலுங்கிறது நமக்கு ஜாக்ரஃபிங்க, ஜாக்ரஃபியெலாம் எப்படி கொண்டு போகிறோம்னாக்க புவி அமைவிடம், புவி எங்கே அமைஞ்சிருக்கு, அதோடய இயற்கை அமைவுகள் என்னென்ன, பருவமழை எப்போ ஆரம்பிக்கும், இந்த பருவமழை பெய்யும்போது உங்களுடைய வானிலை காலநிலை எப்படி இருக்கும், அதனால் நீர் வளங்கள் எப்படி இருக்குது, ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிர்கள், வேளாண் தொழில்முறைகள் இதெல்லாமே எப்படி இருக்கு பார்க்குறோம். இந்த போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங், தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி எந்த வருஷம் அதிகமாக இருந்து, எந்த வருஷம் அதிகமாக இருந்தது, அதில் எந்த நாடு உங்களுக்கு இதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பேரிடர் ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது உங்களுக்கு எதாவது இருக்குதா, சுற்றுச்சூழல் பருவநிலை மாறும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நாலாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் வரலாறு மற்றும் பண்பாடு சரிங்களா, இந்தியன் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தார்கள், குப்தாசு, தில்லி சுல்தான்கள் சரிங்களா, முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு அது பார்க்குறோம். அடுத்து இந்திய பண்பாடு இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடா அப்படிங்க சொல்லி நம்ம பார்ப்போங்க. இதில் முக்கியமாக பார்க்கணாக்கா நமக்கு ரொம்ப தமிழ் மேக்ஸுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் தரது மூணாவது யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு தமிழ் கொடுத்துருவோம் 100 மதிப்பெண்கள், அடுத்து 25 மதிப்பெண்கள் மேக்ஸுக்கு, அடுத்தது இந்திய ஆட்சியலுக்கு தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டில் நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு இடம்பெறுவதுக்கான ஒரு சூழல் நீ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும் பார்த்துருப்பீங்க. அதை அந்த தமிழில் பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழ்ன்றது புக்கு, அதை பிரட்டாத போனவங்களாம் போன குரூப்போடு ரொம்ப கஷ்டப்பட்ட நடத்தும். அப்போ இந்திய அரசியமைப்பு, அரசியமைப்புடைய முகவரிகள் என்ன, முகவரினா என்ன சொல்ல வருது, அது முக்கிய கூறுகள் என்ன, ஒன்றியத்தில் நடக்குது, மாநிலத்தில் நடக்குது, யூனியன் பிரதேசம் நடக்குது, ஒரு மனிதனுடைய குடியுரிமை என்ன, குடியுரிமை அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் என்ன வைக்கிது, இப்போ ஒன்றிய நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் பற்றிய மாநில உறவுகள், அப்போ தேர்தல் இந்திய தேர்தலுடைய அமைப்புகள் என்ன இருக்குது, சட்டத்தினுடைய பொது வாழ்வியல், ஊழல் தடுப்பு, லோக்பால் ஆயுக்தா, இது தகவலறி உரிமை, சில பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வு பாதுகாப்பு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது. இதில் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிட்டு 5, அந்த 5 பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தமிழ் மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியத்துவம் தர சப்ஜெக்ட் எதுனாக்க இந்திய ஆட்சியல் மட்டும்தான் சரிங்களா. அடுத்து பார்க்குறோம் நம்ம, அடுத்து எதுனாக்க இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் என்ன, ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரிகள் என்ன சொல்ல வருது, ஒரு மதிப்பீடு இல்லை திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கு ஒரு வருவாயுடைய ஆதாரங்கள் எப்படி இருக்கும், அது இந்திய ரிசர்வ் வங்கி என்ன சொல்ல வருது, நிதி ஆணையம் அது ஏற்றுக்குதா இல்லை மத்திய மாநில அரசுடையான நிதி பகிர்வு இருக்குதா, இது எல்லாமே பார்க்க போகிறோம். பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, தொழில் பயிற்சி ஊர வளர்ச்சியுடைய ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு விளைவிப்பு, இது எல்லாமே சொல்லுது. இந்திய தேசிய இயக்கம், இந்த இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி போகணும், இது அதாவது தேசிய மறுமலர்ச்சின்னா என்ன, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகுது, அது தலைவர் யாருது, தலைவர் B.R. அம்பேத்கர் அவருடைய கொள்கை என்ன, அவர் எந்த மாதிரி கொண்டு போனார், பகத்சிங் பாரதியார் பகத்சிங் பாரதியார் வஉசி வந்த பெரியார்
ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், இந்த ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துலட்சி மாமையார், மூவலூர், அந்த ராமாமிர்தம் எல்லாமே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்ன தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் எப்படி இருக்குது. அடுத்தது எட்டாவது யூனிட் பார்க்குறோம், தமிழ்நாட்டுடைய வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் எட்டாவது யூனிட் படிக்கும்போது உங்களுக்கு தமிழ் சார்ந்து ஓரளவு கொஞ்சம் வந்துடும். அப்போ தமிழ் 100 மார்க்குனாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110-120 மார்க்கு தமிழில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஏன்னா யூனிட் 8ல முக்கியவாசி தமிழை சேர்த்து விட்டாங்க. யூனிட் 8-9ல தமிழ் தான் சேர்த்துருப்பாங்க. தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லிய கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள் பார்க்குறோம், மத சார்பற்ற தன்மை, அது தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளுடைய தாக்கம் எப்படி இருக்குது, இதுவற்றையெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து விடுதலை போராட்டத்துடைய தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன, ஆங்கிலருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தினுடைய பெண்களுடைய பங்கு, இது எல்லாமே பார்க்குறோம். அடுத்து 9வது யூனிட் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான மூலாதாரங்கள் என்ன, தமிழகத்தின் கல்வி எப்படி இருக்குது மற்றும் நல்வாழ்வு முறைமைகள், தமிழக புவியியல் கூறுகளும் அது பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இப்போ 10வது யூனிட் இதோட முடியுதுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை பார்க்கும்போது குரூப் 4க்கு 2025 நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், நம்ம கண்ணுக்கு தெரிகிற சப்ஜெக்ட்னாக்க மேக்ஸ் தான். மேக்ஸ் எப்படி கொண்டு போனால், மேக்ஸ் வராமல் கூட நம்ம சொல்லலாம், மேக்ஸ் எப்படி கொண்டுனா சுருக்குதல், அதாவது சிம்பிளிஃபிகேஷன், இது நல்லா தெளிவாக படித்தாவே எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துடுங்க. எல்லா இது பண்ணாவே போதும். விழுக்காடு, மீ பொது காரணி, சரிங்களா. அப்போ வந்து எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப் அது பார்க்குறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அப்போ ரேஷன் ப்ரொபோஷன் சொல்கிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு தண்ணி வட்டி கூட்டு வட்டி, சரிங்களா, காமன் இன்ட்ரெஸ்ட். பரப்பு, எந்தளவு பரப்பு சம்மு, கொள்ளளவு எப்படி இருக்கும், காலம் மற்றும் வேலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, தர்க்க காரணவியல் ரொம்ப முக்கியம், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எழுத்து காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, இதுதாங்க டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸோட உங்களுக்கு முடியுது. இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்போது நம்ம சிலபஸினுடைய அடிப்படையில் என்னங்க, சிலபஸினுடைய அடிப்படையில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வை எதிர்கொள்ள போகிறோம். வென்று காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம், இந்த சமூகத்தை நம்முடைய நம்மளும் ஓரளவு கொண்டு போனாக்க, படிப்பு மட்டும்தான் முக்கியம், படிப்பு மட்டும் படிக்கணும், படிப்பு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். நம்ம இந்த வரக்கூடிய 2025 இன்னும் இருக்கக்கூடிய 243 நாள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம், தெளிவான ஒரு முடிவு எடுத்து தெளிவான வேலைவாய்ப்பு சூடி கொண்டு போகணும். உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் என்ன டெஸ்ட் இருக்கும், இதில் ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும், பயன்படுத்திங்க, கரெக்டாக கொண்டு போங்க. எத்தனை பேர் கண்டினியூ இல்லாதது, கண்டிப்பாக பாஸ் பண்ணுறவங்க மட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் வேண்டாம், சரிங்களா. நல்லா தெளிவாக படித்து டைம் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் உள்ளே வாங்க. அடுத்தடுத்து வாங்க, உங்களுக்கு கிளாஸ் ஒன்று வராங்க. முதல்ல நம்ம சின்ன வகுப்புலேருந்து போவோம், 6வதுலேருந்து போவோம், சரிங்களா. பொறுமையாக போனவோட நம்ம நீட்டாக தெளிவாக போவோம். மேக்ஸுக்கு உங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் இருக்கும், சரிங்களா. வேறு 2 நாளில் 1 நாள் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட்டு 1 நாள் இருக்கும், மேக்ஸ் கிளாஸ் 1 நாள் இருக்கும். மீதி பார்க்கறது போகிறது எல்லாமே என்ன பண்ணுவோம், தமிழ் அண்ட் ஜிகே தான், சரிங்களா. உங்களுக்கு எந்தெந்த பகுதி எந்தெந்த பகுதி சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து இணைந்தீர்கள். இது கோட்ஜா வெற்றி பயணம். நன்றி, வணக்கங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.